ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிபாலம் பாலம் டிஎன்பிஎஸ்சி இந்த மந்த் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற எக்ஸாம் வந்து நடத்துனாங்க அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸில் இருக்கிற பேப்பர் வந்து நமக்கு குரூப் டூ குரூப் டூ இயில் இருக்கிற அதே சிலபஸ் தான் ஓகேங்களா இதுலேயும் வந்து யூனிட் எயிட் தமிழ்நாட்டுடைய வரலாறு யூனிட் நைன் தமிழக வளர்ச்சி நிர்வாகமும் இந்த சிலபஸில் வந்து கவர் ஆகிட்டு இருந்தது நாம் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எது வந்து ஈரமுறிஞ்சி கலை கொல்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆர்சனிக் அமிலம் சிஸ்டம் ஆஃப் அனிமல் கிளாசிஃபிகேஷன் தற்போது பயன்பாட்டில் உள்ள விலங்குகளின் வகைப்பாடு நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் இயற்கை வகைப்பாடு அடுத்து த எச்ஐவி ஒன் வைரஸ் கண்டெய்ன்ஸ் டூ ஐடென்டிக்கல் மாலிகுல்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் செல்ஸ் எச்ஐவி வைரஸ்களில் ஒரே மாதிரியான நேர்புலனுடைய இரண்டு மூலக்கூறுகள் உள்ளன அது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க எஸ்எஸ்ஆர்என்ஏ த ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் ஃபையன் கன்டென்ட் இன் ஹியூமன் பாடி மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் இரும்புச்சத்து ஹீமோசைடரின் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கணும் நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்ற ஒரு டெலிஃபோன் நம்பரை வந்து கவர்மெண்ட் வந்து வெளியிட்டாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் உள்ள மகளிருக்கு உதவுவதற்காக ஓகேங்களா இது வந்து என் எப்போ வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அந்த நம்பர் வந்து என்ன அப்படின்றது வந்து கேட்கல மாரா வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அது எப்போ தொடங்கப்பட்டது இது போலையும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த எக்ஸாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் தொடங்கப்பட்டது பற்றி கேட்டிருக்காங்க அடுத்து ஆரோக்கிய சேது யூசஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்னாலஜி ஃபார் ஐடென்டிஃபைங் ஜோன் தட் ஹவ் ஹை ரேட் ஆஃப் கோவிட் நைன்டீன் ஆரோக்கிய சேது என்ற செயலில் பயன்படுத்தப்பட்ட கீழ்கண்ட தொழில்நுட்பம் மூலம் கோவிட் நைன்டீன் வைரஸ் அதிகமாக பரவிய மண்டலங்கள் கண்டுபிடிக்க பயன்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் புவியியல் தகவல் தொழில்நுட்பம் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வேதியியலில் நோபல் பரிசு வந்து எதனை உருவாக்கியதற்காக வழங்கப்பட்டது அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரிகளை வந்து உருவாக்கியதற்காக அடுத்து டிட் த சோஷியல் ரிஃபார்மஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த எயிட்டீன் சென்ச்சுரி ஃபெயில் டு கிரியேட் எ மூமெண்ட் சமுதாய சீர்திருத்தவாதிகள் பதினெட்டாவது நூற்றாண்டில் வந்து இருந்தாங்க ஆனால் வந்து ஏன் வந்து அது ஒரு ஒரு இயக்கமாக உருவாக்க தவறிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஓகேங்களா சமுதாயத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வு இருந்தது அதனால் சமுதாய நிலை தகுந்தாற் போல் இல்லை அவர்களுக்கு வேறு எந்த பிரிவினரும் ஆதரவு அளிக்கவில்லை யாரும் அவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை ஓகேங்களா தே கிரிட்டிசைஸ்ட் ஐடல்ட்ரி சிலை வழிபாட்டை வந்து எதிர்த்தனர் இதுக்கும் வந்து அந்த இயக்கம் ஃபேமஸ் ஆகாததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்போ ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் இரண்டு அடுத்து கங்கை நதியோட தலையாறுகள் அழகநந்தா மற்றும் பாகிரதி இரண்டும் இணையும் இடம் வந்து தேவ பிரயாக் அடுத்து பாபா புதான் மலைகளில் சுரங்கத்திற்கு பிரபலமான பின்வரும் தாது வந்து எதுனா இரும்பு எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் ஓகேங்களா சதி வந்து எந்த ஆட்சி காலத்தில் முதன் முதலாக நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் ஓகேங்களா குப்தர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கானது ஓகேங்களா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாவல் மாவல் என்பதன் பொருள் வந்து என்னென்னா சூரியன் மறையும் பகுதி கோவாவை போர்த்துகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் வந்து கிருஷ்ண தேவராயர் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் வந்து கோவா வந்து கைப்பற்றியிருப்பார் இப்போ கைப்பற்றியிருப்பாங்க போர்த்துகீசியர்கள் அப்போ கிருஷ்ண தேவராயர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் த டோம் ஜோரப் கானா ஜோரூப் கானா என்ற சொல் எதனை குறிக்கின்றதுன்னா நாணய சாலை அடுத்து சிட்டிசன்ஷிப் பற்றின கொஸ்டின்னு த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் சிட்டிசன்ஷிப் ஃப்ரம் ஆர்டிக்கல்ஸ் ஃபைவ் டு லெவன் அண்டர் பார்ட் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பகுதி நாளில் வந்து இந்திய அரசியலமைப்பு குடியுரிமை பற்றி குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தப்பு ஓகேங்களா பகுதி ரெண்டில் வந்து இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு அடுத்து பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பகுதி பதவிக்கு தகுதியானவர் இந்தியாவில் பிறந்தவங்க மட்டும்தான் குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்ல யார் வேணால் ஆகலான்றது சொல்லியிருக்காங்க உரிமை துரத்தல் முடிவுக்கு கொண்டுவருதல் மற்றும் இழக்க செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம் இதுவும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர் சொல்லியிருக்காங்க வெளியாட்களுக்கு எல்லா உரிமைகளும் இல்லை ஓகேங்களா குறிப்பிட்ட சில உரிமைகள் மட்டும்தான் இருக்குது அதனால ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு ஆன்சர் வந்து டூ அண்ட் த்ரீ அடுத்து இது அதிகமுறை கேட்குற கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு முக உரையில் மத சார்பின்மை செக்குலர் அப்படின்ற வார்த்தை வந்து எந்த திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அடுத்து பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் இது கீழ் காணும் எந்த விதி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஆர்டிகல் செவன்டி ஃபைவ் ஒன் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் குரூப் ஒன்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இந்த பிளானிங் கமிஷனுடைய தொடர்புடைய இன்னொரு அமைப்பு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழு பணக்கொள்கையை வந்து எதுக்காக வைத்துள்ளோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க வரி வருவாயை அதிகரிக்க எக்கனாமிக் க்ரோத் பொருளாதார வளர்ச்சி வறுமையை குறைத்திட பணவீக்கத்தை கட்டுப்படுத்திட இப்போ வந்து வரி வருவாயை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பணக்கொள்கைக்கும் சம்மந்தம் இல்லை ஓகேங்களா வரி வருவாய் வந்து நிதி கொள்கை கீழே வந்து வருது இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு பொருளாதார வளர்ச்சி ஓகேங்களா வறுமையை குறைத்திட அப்படின்றதும் கவர்மெண்ட்டுடைய திட்டம் ஓகேங்களா இது ஆர்பிஐக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை பணவீக்கத்தை கட்டுப்படுத்திட ஓகேங்களா அப்போ டூ ஃபோர் தான் கரெக்ட் அதிகமுறை கேட்குற கொஸ்டின் இந்தியாவில் புதிய பசுமை புரட்சியின் தந்தை வந்து எம் எஸ் சுவாமிநாதன் அடுத்து நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் பாலிசி தேசிய உற்பத்தி கொள்கையுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குள்ள நூறு மில்லியன் கூடுதல் பணிகளை வந்து உருவாக்கணும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் துறை பங்கினை வந்து அதிகரித்தல் உற்பத்தி துறையில் கூடுதல் உள்நாட்டு மதிப்பு மற்றும் தொழில்நுட்பங்களை அதிகரித்தல் இந்திய உற்பத்தி துறைக்கு உலகளவில் போட்டியை வந்து உருவாக்குதல் ஓகேங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போதே ஈஸியாக இருக்கும் டூ த்ரீ ஃபோர் வந்து கரெக்டாக இருக்கும் அதை வச்சே நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து கரெக்டுன்னு எழுதிடலாம் அடுத்து பிரிட்டிஷாருக்கு எதிரான பழங்குடியினர் கிளர்ச்சி எதுக்காக வந்து நிகழ்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க பிரிட்டிஷார் வந்து பழங்குடியினருடைய பகுதிகளிலையும் வந்து அவங்களுடைய ஆட்சியை வந்து விரிவாக்கம் செஞ்சாங்க ஓகேங்களா நிறைய பேர் வெளியாட்கள் வந்து ஊடுருவலுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து ஆதரவு அளித்தாங்க உடல் உழைப்பிற்கு ஊதியமில்லா தொழிலாளரை வந்து தேர்வு செஞ்சாங்க பழங்குடியினரின் தனித்திருக்கும் தன்மை இதில் வந்து எதனால் வந்து கிளர்ச்சி வந்து ஏற்பட்டது அப்படின்னா ஒன் டூ அண்ட் த்ரீ அடுத்து வஉசி பத்தனை கொஸ்டின் யூனிட் எயிட்லேருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இவர் வந்து திலகருடைய சீடர் மற்றும் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் சென்னை மாகாணத்தில் முன்னணியில் இருந்தனர் ஓகேங்களா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரே மாடரேட்ஸ் அப்படின்ற இரண்டு அமைப்புகள் இருந்தது இந்திய தேசிய காங்கிரஸில் அதில் வந்து திலகர் வந்து தீவிரவாதிகள் அமைப்பில் வந்து இருந்தார் ஓகேங்களா எக்ஸ்ட்ரீமிஸ்டா வந்து இருந்தார் இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்குகளுக்காக ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை ஓகேங்களா இவர் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்திடமிருந்து கப்பல்களை விலைக்கு வாங்கினார் எஸ்எஸ் லவோ எஸ்எஸ் கலியா அப்படின்ற கப்பல்கள் வந்து வாங்கியிருப்பார் இங்கிலாந்துக்கு எதிராக தான் வாங்கியிருப்பார் ஓகேங்களா ஆனால் இங்கிலாந்துக்கிட்டேருந்து வாங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு ஒன் அண்ட் டூ தான் கரெக்ட் அடுத்து பொலிட்டிக்கல் மெண்டிகன்சி அரசியல் யாசகம் அப்படின்ட்டு தேசியவாதிகளில் வந்து ஏன் அப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா காங்கிரஸுடைய கட்ட தலைவர்கள் பிரிட்டிஷாரின் தாராளக் கொள்கை மீது நம்பிக்கை வைத்திருந்தனர் அவர்கள் தங்களுடைய குறைகளை அமைதியான வழியில் முன்வைப்பதையே நம்பினர் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் மீது அதிக கவனத்தை செலுத்தியது அதிக கவனம்லாம் வந்து செலுத்தலை இவங்க வந்து ஒரு அமைதியான வழியில் வந்து போராடினாங்க அதனால் இவங்கள அரசியல் யாசகர்கள் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க ஒன் டூ தான் வந்து கரெக்ட் அடுத்து கிறிஸ்துவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் ஓகேங்களா அதாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கண நூல் அப்படின்னாலே நாம் ஈஸியாக தொல்காப்பியம் தொல்காப்பியம்தான் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் இந்தியாவில் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது அதுவும் தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோம் எங்கன்னா பல்லாவரம் பக்கம் ஓகேங்களா ராபர்ட் ப்ரூஸ் அடுத்து சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க கலிங்கத்து பரணி ஓகேங்களா அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து இருக்குது வந்து பசிப்பினி மருத்துவர் யாருன்னு வந்தால் வள்ளலார் அடுத்து நன்னூல் புலவர் என்றவர் வந்து சீத்தலை சாத்தனார் குருமுனி அப்படின்றவர் வந்து அகத்தியர் வந்து அழைக்கப்பட்டிருக்காரு சிலம்பு செல்வன்றது வந்து மாப்போ சிவஞானம் ஓகேங்களா அடுத்து திருக்குறள் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு நன்றாக ஒரு செயலை வந்து சிந்திச்சுரு பிறகு தான் தொடங்கணும் தொடங்கின பிறகு அதை பற்றி வந்து யோசிக்கிறது வந்து இழுக்கு அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அதனால் ஆப்ஷன் வந்து நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்று கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரர் தான் மன்னரெலாம் வந்து கிடையாது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர் கரெக்டு பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார் கரெக்டு புரட்சிக்கு பின் அவருடைய பகுதியை பெற்றுக்கொண்டார் அப்படின்றது வந்து புரட்சிக்கு பின்னாடி அவரை வந்து தூக்கில் போட்டாங்க அப்போது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு ஆன்சர் வந்து டூ ஒன் த்ரீ ஈஸியான கொஸ்டின் கட்சியை ஏற்படுத்தியவர் வந்து டிஎம் நாயர் ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் வந்து செங்கல்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல குரூப் ஒனில் கேட்ட அதே கொஸ்டின் இதுலேயும் கேட்டிருக்காங்க அடுத்து இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு டிவொல்யூஷன் இண்டெக்ஸ் மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது வந்து எந்த அளவில்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அளவில் அடுத்து சிறைப்பறவை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் பெரியார் பிரதான் மந்திரி அவாஸ் யோஜனா திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே எல்லாேருக்கும் வீடு அப்படின்றத அதனுடைய அந்த திட்டத்துடைய நோக்கம் ஓகேங்களா அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள் உள்ள ஊரக மக்கள் அனைவருக்கும் தூய்மையான சமையல் வசதி ஓகேங்களா இதுக்கும் இந்த அவாஸ் யோஜனாக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ ஒன் வந்து கரெக்டு டூ வந்து தவறு மாநில சுகாதார பணி ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டிற்குரிய மின் ஆற்றலில் அதிகமாக வந்து கிடைப்பது பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையம் மூலமாக அதுக்கு அடுத்து காற்றாலை மூலமாக வந்து இருக்கும் என்ஐசியுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் தேசிய தகவலியல் மையம் அடுத்து எல்லா தான் வந்தி ஸ்பீஷிஸ் வந்து த்ரீ போர்டெல்லா பெட்டுசிஸ் பேரிக்னிஸ் வந்து ஸ்டெப்டோகோக்கஸ் பைரோஜென்ஸ் மூன்று உடம்பு அசௌகரியம் அப்படின்ற நூலை வந்து எழுதியவர் லியூ சிக்ஸின் இந்தியா அமெரிக்கா எச்ஐபி விசா வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட திறன்மிகு பணியாளர்களை வந்து இந்த விசா மூலமாக அனுமதிக்கிறது ஓகேங்களா உழவர்களுக்கு உதவும் வ வலை இணையதளம் வந்து அக்மாக்னெட் இந்தியாவில் வந்து மக்கள் தொகை வளர்ச்சிக்கு என்னென்னலாம் காரணம் இறப்பு விகிதம் வந்து குறைவாருக்கு குறைந்த கல்வி அறிவு காலம் தாழ்ந்த திருமணம் எது எதெல்லாம் வந்து இதுக்கு காரணம்னா முதல் ரெண்டு தான் ஓகேங்களா காலம் தாழ்ந்த திருமணத்துக்கும் மக்கள் தொகை வளர்ச்சிக்கும் காரணம் இல்லை அடுத்து மவுண்டெயின் பாஸ் மலை கணவாய் வந்து கேட்டிருக்காங்க பும்லா பும்லா வந்து அருணாச்சல பிரதேஷ் கார்துங்லான்றது வந்து ஜம்மு காஷ்மீர் நாத்துலா அதிகம் கேள்விப்பட்டது சிக்கிமில் ஷிப்கிலா வந்து இமாச்சல் பிரதேஷ் அடுத்து எலக்ட்ரிக் நீர்மின் நிலையங்கள் பற்றி கேட்டிருக்காங்க பலிமெல்லா வந்து ஒடிசாவிலையும் கிர்னா வந்து மகாராஷ்டிரா அக்ரிமோட்டா வந்து குஜராத்லையும் கோபாலி வந்து அஸ்ஸாம்லேயும் வந்து இருக்கு அடுத்து சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் விவசாயம்தான் தப்கத் ஹை நைசிரி அப்படின்ற நூலை வந்து எழுதினவர் மின்ஹே ஜூஸ் சிராஜ் பாபர் இன்வேஷன் பேட்டில் ஆஃப் கன்வா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஆனால் இருபத்தெட்டு கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா எந்த மானடிவியாளர் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டவர் வந்து கனநாத் ஒபாயக் சேகர மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அமையம் எதனால் ஏற்பட்டது அதிகமுறை கேட்டது சந்தானம் குழு கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வந்து ஆறு முதல் பதினான்கு வயது வரை யூனியன் பிரதேசங்களை வந்து குடியரசுத் தலைவர் கீழ் வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்னா உள்துறை அமைச்சகம் அபாலிஷன் ஆஃப் டைட்டில் பட்டங்களை ஒழித்தல் வந்து விதி எண் அடுத்து தேசிய நெருக்கடி நிலையை வந்து பிரகடனப்படுத்தும் ஷரத்து வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து மாநிலம் முன்னூத்தி அறுபது வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுது தான் வந்து மிக்சடு எக்கனாமி ஓகேங்களா இந்தியாவும் வந்து கலப்பு பொருளாதாரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அடுத்து இரண்டாவது நிதிக்குழு செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சந்தானம் தலைமையிலையும் அதே போல் ஏழாவது வந்து ஷெலாத் பன்னிரெண்டாவது வந்து ரங்கராஜன் தலைமையிலையும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து மேக் இன் இந்தியா திட்டத்துடைய நோக்கம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தல் ஓகேங்களா இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வந்து உருவாக்குறதுதான் இந்த மேக் இன் இந்தியா திட்டத்துடைய நோக்கம் கோகுலே பற்றிய தவறான கூற்று வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க அரசியலில் இவர் ஒரு மிதவாதி ஆனால் சமூக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதில் தீவிரமானவர் இது வந்து கரெக்டு தான் இவர் ஒரே நேரத்தில் அரசியல் முன்னேற்றத்தையும் சமூக தீர்த்தத்தையும் விரும்பினார் அப்படின்றதையும் வந்து கரெக்டு தான் இவர் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் செயலற்ற எதிர்ப்பை எதிர்த்தவர் இது தப்பு அதே போல் மேற்கத்திய நாகரிகத்திற்கு எதிரானவர்ன்றதையும் வந்து தப்பு மூணு நாலு வந்து தவறு அடுத்து திராவிட நாடு என்னும் தமிழ் வாரைதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு யார் ஆரம்பிச்சிருப்பாங்க திராவிட நாடு அப்படின்றது வந்து அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சிருப்பாரு திராவிட நாடு என்னும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது ஓகேங்களா அடுத்து பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இது வந்து ஈஸியாக வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு பார்த்தோம்னா இவர் வந்து பாகிஸ்தானை வந்து எதிர்த்திருப்பார் பாகிஸ்தான்ற நாட்டை வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு எதிர்த்தவர் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஏழு வரையிலான காலம் பாகிஸ்தான் இயக்கம் ஒன்று சேர்ந்து வந்த தருணமாகும் முஸ்லீம் லீக்கும் மக்கள் ஆதரவை பெற்றிருந்தது நவீன பாகிஸ்தானில் அரசியல் மற்றும் மத கருத்துக்கள் ஒன்றிணைந்து இருந்தனா ரெண்டும் வந்து கரெக்டு தான் அடுத்து அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம் வந்து அரிக்கமேடு அடுத்து பரனர் பரணர் வந்து அழிசி ஔவையார் வந்து எழினி காக்கை பாடினியார் வந்து நல்லி கொல்லிமலை கண்ணனார் வந்து குட்டுவன் ஓகேங்களா பாடப்பெற்றவர்கள் புலவர்கள் எட்டாவது உலக தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து நடைபெற்றது கரெக்டு தான் இந்த மாநாடு வந்து தமிழ் செம்மொழி மாநாடுன்னு அறியப்படுது இது வந்து தவறு ஓகேங்களா கோயம்புத்தூரில் நடந்தது தான் தமிழ் செமொழி மாநாடு அதனால் ஏ வந்து கரெக்டு பி வந்து ராங் அடுத்து வந்து குரல் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் திருவள்ளுவர் வந்து எதை கூறுவது கணி இருக்கும்போது காயை கவர்வதற்கு ஒப்பு அப்படின்னா நல்ல வார்த்தைகள் இருக்கும்பொழுது தீய வார்த்தைகள் வந்து பேசுறது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி யாருடைய தலைமையில் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டம் கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தனா முத்துலக்ஷ்மி ரெட்டி தன்னாட்சி இயக்கத்தை வந்து நீதி கட்சி எதிர்த்தது ஏன்னா அது வந்து ஒரு பிராமணர்களுடைய இயக்கம் அப்படின்னு கருதுனாங்க ஓகேங்களா அறிஞர் அண்ணா வந்து எப்பொழுது தமிழக முதலமைச்சர் ஆனார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணி வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு ட்ரேட் யூனியன் மெட்ராஸ் லேபர் யூனியன் நைன்டீன் எயிட்டீனில் ஆரம்பிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் இ சேவை தருவதில் முதன்மையான முகமை வந்து தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி ஓகேங்களா கஞ்சமலை அயன் டெபாசிட்ஸ் எங்கன்னா சேலத்தில் இருக்கு தமிழ்நாட்டுடைய டெக்ஸ்டைல் கேபிட்டல் நெசவு தலைநகரம் வந்து கரூர் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ குறைவான பாலின விகிதம் வந்து இருக்கிறது வந்து எங்கன்னு பார்த்தா தர்மபுரியில் டாப் எக்ஸ்போர்ட் ஆஃப் லெதர் கூட்ஸ் வந்து வேலூர் ஓகேங்களா இதில் நாம் இப்போ பார்த்த நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா யூனிட் எயிட் யூனிட் நைன்லேருந்து அதிகமாகவே வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா குரூப் ஒன்னில் வந்து யூனிட் எயிட்லேருந்து மட்டும்தான் வந்து கேட்டாங்க ஆனால் வந்து இந்த எக்ஸாமில் யூனிட் நைன்லேருந்தும் எல்லா சிலபஸும் வந்து கவர் ஆகிற மாதிரி ஏதாவது இ கவர்னன்ஸ் ஆகட்டும் தமிழ்நாடுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் ஆகட்டும் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க